இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல வந்து இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தின் சார்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஸ்டாலின் சொல்றதுக்கு அவருக்கு முதல் அதிகாரம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல பதில் சொல்லணும். உங்க இந்தியா கூட்டணிக்கு யாரு தலைவராக வச்சீங்க? இந்தியா கூட்டணி தான் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியில யாரு பிரதமர் வேட்பாளர் சொல்ல சொல்லுங்க? இந்தியா கூட்டணி தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணி அதுல வந்து 15 கட்சி இருக்கு, 15 கட்சியும் பிரதமர் வேட்பாளரா? சட்டசபை தேர்தல் நடத்தும் போது என்ன வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அதேதான் அங்க போய் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? முடியாது. பாட்டாளி மக்களுக்கு சீட்டு கேட்டாங்கன்னா ஒருவேளை தொகுதி உடன்பாடு வந்து மத்திய சன்னம் கொடுக்காதீங்க, அரக்கோணம் கொடுக்காதீங்க, இங்கே ஜெகத்தில் வச்சாங்க, வி பதினொன்று கொடுக்காதீங்க, டிஆர் பாலி விஇபி தொகுதியா கேட்பாங்கன்னு கரெக்டா 3 தொகுதியும் கொடுத்துட்டாங்க. அப்ப இது 3 தொகுதியும் தோக்க போறாங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இவங்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த விஐபி தொகுதியை வாங்கிட்டு தோக்குறது அவங்களுடைய ஒரு எலெக்ஷன் டாக்டிக்ஸ். சரத்குமாருக்கு என்ன ஓட்டு வாங்கி இருக்கு? ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு கூட வாங்க முடியும். அப்படியால நீங்க பெரிய ஆளாக்கி பிரதமர்கிட்ட போய் கொடுக்குறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கொண்டாந்து பிரதமர் பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. எந்த திசையில பாஜக போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. எனக்கு என்ன வைத்திருச்சல்னா எல்லாம் சேர்ந்து டிஎம்கேக்கு மலர் மாலை போட்டு அவங்களை வரவச்சிருவீங்க. இருக்க 21 தொகுதியும் அங்க தென்காசியில் இருக்கிற நிலைமை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டியலினத்து மக்கள் ஓட்டு, முக்கலத்தூர் ஓட்டு ரெண்டு சேர்ந்து வாங்குறவங்க தான் இங்க ஜெயிக்கும். இப்ப எடப்பாடி பண்ணது இவங்களை பக்காவா ஒதுக்கிட்டாரு. மக்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க அவர்கிட்ட. எடப்பாடி திமுக அந்த ஓட்டு வந்துருமா சார்? திமுக ஈஸியா வந்துடும். எடப்பாடி மெகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும்னாரு. இப்ப என்ன மெகா கூட்டணின்னா தேமுதிகவும் இந்த எஸ்டிபிங்கிற முஸ்லீம் கட்சியும் கிருஷ்ணசாமியும் தான் பெரிய மெகா கூட்டணி. கூட்டணியில போட்ட வந்தாரு. அதுவும் அவங்களுக்கு எவ்வளவு 50 கோடி. எம்ஜிஆரின் வரலாற்றுலயோ, ஜெயலலிதா மேடம் வரலாற்றுலயோ தங்களுடன் கூட்டணி வைக்கும் எதிர்கட்சிக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்து யாரோடையாச்சும் கூட்டணி சேர்ந்தாங்க? முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான நேதாஜி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவருமான திருமிகு வரதராஜன் அவர்களுள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. ரெண்டு சைடுமே வேட்பாளர்களெல்லாம் அறிவித்து தேர்தல் களத்தை எதிர்கொள்ள போகிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக, அதே போல் நாம் தமிழர்னு தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய பட்டியலாகவே கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தரப்படும், அதே போல் கல்வி கடன், மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். எமர்ஜென்சி காலகட்டத்தில் மத்திய பட்டியலுக்கு போன இந்த கல்வி போன்ற விஷயங்களெல்லாம் மாநில பட்டியலுக்கு திரும்பி கொண்டு வரப்படும். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும். அதே போல் இந்தியா முழுவதும் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கிற கடன் வட்டியோடு தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு பல விஷயங்களை பட்டியல் போட்டிருக்காங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தின் சார்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஸ்டாலின் சொல்றதுக்கு அவருக்கு முதல் அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பதில் சொல்லணும். இல்லை ஸ்டாலின் நான் ஏன் சார்பில் பேசலை, இந்தியா கூட்டணி சார்பில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லை, அந்த தலைவர் வந்து வேணும்னா இந்த மாதிரி அறிக்கையை விடலாம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு மாநில கட்சிகளும் மத்திய அரசாங்கத்தில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்வி கூத்தா இல்லையா? உங்கள் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைவராக வச்சீங்க? இந்தியா கூட்டணி தான் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல சொல்லுங்க? இந்தியா கூட்டணி தான் பிரதமர் வேட்பாளருங்கிறார். இந்தியா கூட்டணினா அதில் வந்து 15 கட்சி இருக்கு, 15 கட்சியும் பிரதமர் வேட்பாளரா? இந்தியா கூட்டணிக்கு முதல்ல தலைவராக நிதிஷ்குமாரை தானே வச்சாங்க பீகாரில். பீகார் நிதிஷ்குமாரே உங்கள் கூட்டணி விட்டு போயிட்டார்ல, அப்போ இந்தியா கூட்டணி சார்பில் பேசக்கூடிய தலைவர் யாரு? அவரில் பதில் சொல்லணும். உங்கள் ஸ்டாலினுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்கள் நிற்கிறதே 21 சீட்டு, அங்கே ஜெயிக்கிறதுனா 270 சீட்டு ஜெயிக்கணும். அப்போ அது சார்பில் பேசக்கூடியவங்க யாரு? காங்கிரஸ் பேசட்டும். காங்கிரஸ் தானே இந்த கூட்டணிக்கு ஹெட்டாக இருக்காங்க. மம்தா பானர்ஜி கூட்டணி விட்டும் போயிட்டோன்ட்டாங்க.
கூட்டணி விட்டு அவங்க கம்யூனிஸ்ட்டும் அவங்களுமே எதிர்த்து எதிர்த்து நிற்கிறாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எதிர்த்து எதிர்த்து நிற்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்குள்ளேயே எதிர்த்து எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று எங்கே இருக்குது? இந்தியா கூட்டணிக்கு தலைவர் யார்? ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணியில் என்ன பொறுப்பு? ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சொல்கிற திட்டத்தெல்லாம் இந்தியா இதில் போயிட்டு மகளிருக்கு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னது தமிழ்நாட்டு திட்டம். அதை போய் இங்கே இந்தியா கூட்டணி சார்பாக இந்தியா பூரா பண்ணுவேங்கிறதுனா எப்படி எப்படி ஏற்றுக்கொடு? ஒரு மாநில திட்டத்தை சத்துணவு திட்டத்தில் காலை இது போடுவோங்கிறாரு. இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சத்துணவு திட்டம் இருக்குது சொல்ல சொல்லுங்கள். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள்லையும் சத்துணவு திட்டம் இருக்கா? அடுத்தது வந்து ஒன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னாரு. சட்டசபை தேர்தலில் கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு வர சட்டசபை மாநில கல்விக்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காரா? அப்புறம் தமிழ்நாட்டிலே தள்ளுபடி செய்யாமல் இந்தியா முழுவதும் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னாங்கன்னா எப்படி அதுக்கு இது அதுக்கான அதிகாரம் அவருக்கு என்ன வந்தது? ஸோ எல்லாமே முன்னுக்கு பெட்ரோல் விலையை 75 ரூபாயாக குறைப்பினாரு. பெட்ரோல் விலை 75, டீசல் விலை 65, கேஸ் விலை 500 ரூபாய். நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய மாநில சட்டசபை தேர்தலில் நீங்கள் அறிக்கை விட்டீங்கல்ல, தேர்தல் அறிக்கை, அதில் பெட்ரோல் விலை 5 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, டீசல் விலை 4 ரூபா குறைக்கிறேன்னு. இன்றைக்கி வர பெட்ரோல் விலைக்கு 3 ரூபா தான் குறைச்சிங்க, 5 ரூபா குறைக்கிறேன்னு. 5 ரூபா குறைக்கல, 3 ரூபா. டீசல் விலை ஒன்றுமே குறைக்கல, 4 ரூபா. அப்போ அவங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை சட்டசபை தேர்தலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்றாமல் இப்போ இதில் பார்லிமெண்ட்டு தேர்தலில் அதுவும் இந்தியா கூட்டணி சார்பில் நீங்கள் எப்படி பேச முடியும்? நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு எடுத்து கொடுக்குறேங்க, அப்படி தானே சொல்கிறாரு? ஆமாம் சார். நீட்டுக்கு தமிழ்நாடு, நீட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் நீட் வந்து இருக்கணும்னு. ஓகே, அந்த ஆர்டரை மீறி இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு கொடுப்பாரு சொல்ல சொல்லுங்க சார். அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்துல சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணுங்கிற ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதை பார்லிமெண்ட்டில் பைபாஸ் பண்ணி அதை மோடி பண்ணார்ல. அதே மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆர்டரை பைபாஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்கிட முடியல சார். இல்லை இல்லை, நீங்கள் இப்போ இதில் வந்து இந்தியா முழுவதும் நடக்கக்கூடியது தான் நீட் தேர்வு. இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வு. ரெண்டாவது அது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது, சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கு, யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடியதை வந்து மாநில அரசாங்கம் அதுல எந்த அறிவிப்பும் கொடுக்க முடியாது. யூனியன் லிஸ்ட்ல இருக்குன்னா அந்த நீட்டை கொண்டு வந்ததே சோனியா காங்கிரஸ், சோனியா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க தானே கொண்டுட்டே வந்தாங்க. இப்ப நீங்களே அதை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க கொண்டாது ஏமாத்து வேலை இல்லை உங்க நீங்க அன்னைக்கே ஆட்சியில் இருந்தீங்கல்ல சோனியா காந்தியோட, அப்ப அன்னைக்கே நீங்க வந்து நீட்டை வரவிடாம தடுத்திருக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இன்றைக்கி மட்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒழுங்கு. நான் சொல்கிறேன், தமிழ்நாடை விட்டு எத்தனையோ மாணவர்கள் மற்ற மாநிலங்களில் போய் எம்பிபிஎஸ் சேர்றாங்களா இல்லையா, வெளிநாடுகளில் படிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நீட் மார்க் கேட்குறானா இல்லையா? கேட்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் விலக்கி விட்டு இல்லைன்ட்டீங்கன்னா அப்போ தமிழ்நாடு மாணவர்கள் பாம்பேயில் போய் சேர முடியுமா எம்பிபிஎஸ்ஸு, டெல்லியில் போய் எம்பிபிஎஸ் சேர முடியுமா? நம்ம இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களில் எம்பிபிஎஸ் சேர முடியாது நீட் இல்லைன்னா. நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்தியா முழுவதும் விளக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும். அதனால் சரி, இப்போ நீங்கள் அப்புறம் அந்த இது புதிய பாடத்திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையே முடியாது. அப்போ அவங்க அப்பா கொண்டு வந்தார்ல சமச்சீர் கல்வி, அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை குடிச்சவராக சொல்லுங்கள். சமச்சீர் கல்வி திட்டத்தில் மாணவர்கள் படித்ததுனால தான் சிபிஎஸ்இ படித்த மாணவர்களுடன் நீட்டில் போட்டி போட முடியாமல் ஃபெயில் ஆனாங்க எல்லாமே. இப்போ அப்கிரேட் பண்ணிட்டாங்க சார் சிலபஸ் எல்லாத்தையும், இப்போ தான் பண்ணாங்க. முதல்ல இவங்க இந்த திமுக ஆட்சி கொண்டு வந்தது சமச்சீர் கல்வி திட்டம் தானே, அந்த அனிதா சூசைட் பண்ணாங்கல்ல அவங்க சமச்சீர் கல்வி திட்டத்தை படித்தவங்க தானே. அதுக்கப்புறம்தான் இப்போ இந்த டிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே, இப்போ இவங்க புதுசாக வந்தவங்க செங்கோட்டையன் வந்த உடனே தான் இந்த சிலபஸ் எல்லாம் மாற்றினார். அதுவரை இந்த 4 வருடமாகத்தான் மாற்றினாங்க. அந்த 4 வருடத்துக்கு முன்னாடி வரை உங்கள் அப்பா கொண்டு வந்த திட்டம் தானே இருந்தது. பல பேர் தற்கொலைக்கு காரணமே நீங்கள் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தான். அதனால் நீங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 502 வாக்குறுதியை தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு அதை போய் நாங்கள் பிரதம மந்திரியானால் மாற்றுவோம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்கங்கிறது தான் என்னுடைய இது. அதில் இங்கே இருக்கிற மாநில அரசாங்கத்தில் மாநில சட்டசபை தேர்தல் நடத்தும்போது என்ன வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அதே தான் அங்கே போய் சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசாக எதுவும் இல்லை அதில். அதாவது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. முதல்ல வந்து இந்தியா கூட்டணியே உடஞ்சி போச்சு. இந்தியா கூட்டணியில் முதல்ல இருந்தவங்க யாரும் இப்போ இல்லை.
சரி, அப்படியே இந்திய கூட்டணி வந்தாலும் கருத்து கணிப்புப்படி காங்கிரஸே 40 சீட்டு தான் வரும்னு வருது. அப்போ இந்த லட்சணத்தில் நீங்கள் எப்படி 277 சீட்டை 270 சீட்டை கேட்குறது ஜெயிக்கிறது? 270 சீட்டு அப்போ வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. அவங்க சார்பில் நீங்கள் எப்படி வாக்குறுதி கொடுக்குறீங்கிறது தான் ஸ்டாலினுக்கு கேட்குற கேள்வி கூத்தா இருக்குல்ல. கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் கேள்வி கூத்து. ஒன்று, இங்கே நிறைவேறாமல் இருந்த வாக்குறுதி, இங்கே 1-2 நிறைவேற்றினதை நீங்கள் இந்தியா பூரா கொண்டு போகிறேங்கிறீங்க. ஒத்துக்கணும் இல்லை எல்லாருமே? இப்போ தான் நான் சொன்னேன்ல, சத்துணவுக்கு அந்த வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா காலை உணவு போடப்படும்ங்கிறது. நான் லிஸ்ட்டு கொடுக்கவா இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சத்துணவே இல்லைன்னு? அப்புறம் எப்படி அது ஒரு தேசிய கொள்கையை நீங்கள் அறிவிக்க முடியும்? ஒரு மாநில கொள்கையை கொண்டு போய் அதனால தான் சொல்கிறேன். அப்போ அது பைத்தியகாரத்தனமான தேர்தல் வாக்குறுதி. அவருக்கு என்ன இருக்குன்னே தெரியல. சுங்கச்சாவடியெல்லாம் ஒழிக்க போகிறாராம். அது தேசிய நெடுஞ்சாலை தேர்தலில் வருது, மத்திய அரசாங்கத்தில் வருது, இவங்க ஆட்சிக்கே இன்னும் வரல. ஸோ மாநில திட்டத்தையும் மத்திய திட்டத்தையும் போட்டு குழப்பி ஒரு தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஓகே சார், அதே போல் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க கூட்டணி என்பது ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. எல்லாருக்கு முன்னாடியும் தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சுட்டு களத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 புதிய முகங்களுக்கு திமுகவில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? அதே போல் பல எம்பிக்களில் ஒரு சில பேர் மறுபடியும் ஒரேடைன் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? மொத்தம் 21. ஸ்டாலின் 10, 10, 11 புதுசு கொடுத்துருக்கேன், புதுசு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருல்ல, மீதி 10 பற்றி பேசுங்க. 11 புதுசு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்காங்க, மீதி 10 யார்? 8 அதில் வாரிசு, அது மீதி 2 அண்ணாதிமுக காரவங்க. செல்வகணபதி யார்? அண்ணாதிமுகவில் இருந்தவர். தங்க தமிழ் செல்வன் யார்? அண்ணாதிமுகக்காரு. அதனால் நீங்கள் ஒன்று அந்த 10 வந்து நீங்கள் போட்டது ஃபுல்லாமே எல்லாமே ஒன்று வாரிசு அரசியல், இல்லைன்னா அண்ணாதிமுகக்காரங்க. அதுக்கு மிஞ்சி போட்டது 2 பேர், டிஆர் பாலுவையும் நம்ம இவரையும் இதில் அரக்கோணத்தில் நிற்கிறார். ஜெகத்ரட்சகன் 2 பேரும் தான், 2 பேரும் பழைய ஆளுங்க. அப்போ புதுசாளுங்க கொண்டு வந்து சரி. 2வது, 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கனிமொழி வாயிலேயே பேசுகிறாங்கல்ல இதில் பார்லிமெண்ட்டில். நீங்கள் கொடுத்த 21 சீட்டில் பெண்களுக்கான ஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 3 பேர் சார். சரி, 3 கொடுத்துருக்கீங்க. 21 நீங்கள் வந்து 33% கொடுக்குறதுனா குறைஞ்சது 7 கொடுக்கணும். முதல்ல உங்கள் இதுலேயே அந்த இடஒதுக்கீடை சரியாக பண்ணல. அந்த 2 பெண்கள் அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வாரிசு அரசியல், கனிமொழி வாரிசு அரசியல், தமிழச்சி தங்கப்பாண்டிய வாரிசு, அவங்கள கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஆக பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது உங்கள் இதுலேயும் நீங்கள் பண்ணலை. அதனால் அதுதான் விஷயம். அதனால் எப்போவுமே டிஎம்கே வந்து ஓல்டு வைன் நியூ பாட்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படிமா பாட்டில் தான் புதுசு மாதிரி தெரியும், உள்ளே இருக்கிற வைன் எல்லாம் பழசு தான். அந்த மாதிரி தான் உங்களுடைய தொகுதி பங்கீடு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே சார், குறிப்பாக இந்த பாஜக கூட்டணியை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக வந்திருக்காங்க, அதனால் வந்து ஒரு மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பல தொகுதிகளில் வந்து அதிமுகவை 2வது இடத்திற்கு தள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல் வருது. பாமக பாஜக கூட்டணி பலமான கூட்டணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு வட தமிழ்நாட்டில் தான் செல்வார். ஓகே, அவங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குற 10 சீட்டு தான் அவங்களுக்கு செல்வார். இந்த 10 சீட்டை தவிர மீதி 29 தொகுதியில் வந்து பாமகவுக்கு ஓட்டே வாங்கியே கிடையாது. இந்த 10 இடத்துலையும் பாஜகவுக்கு ஓட்டு வங்கி பெருசாக கிடையாது. இந்த 10 இடத்துலையும் பாஜகவுக்கு ஓட்டு வங்கிங்கிறது பெருசாக கிடையாது. தென் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெருசாக ஓட்டு கிடையாது, வட தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெருசாக ஓட்டு கிடையாது. இவங்க 2 பேரும் பலமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அவங்க ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ராமநாதபுரம், திருநெல்வேலி அவங்க பலமாக நினைக்கிறது. ராமநாதபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாச்சும் செல்வாக்கு இருக்கா? இல்லை சார். சிவகங்கையில் இருக்கா? இல்லை சார். திருநெல்வேலியில் இருக்கா? இல்லை. கன்னியாகுமரியில் இருக்கா? இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கா? இல்லை. கோயம்புத்தூர். அப்போ பாஜக எங்கெங்கே பலமாக இருக்காங்களோ அங்கே எங்கேயுமே பாட்டாளி மக்கள் கட்சி பலம் இல்லையே. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பலமான அரக்கோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்காங்க. அரக்கோணத்தில் பாஜகவுக்கு ஓட்டு இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் தருமபுரியில் பலமாக இருக்காங்க. தருமபுரியில் தனியாக நின்று பாஜகவில் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 காம்பினேஷனும் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல இவங்களுக்கு ஒரு இடத்துல செல்வாக்கு, பாஜகவுக்கு ஒரு இடத்துல செல்வாக்கு. அப்படி இருக்கும்போது பலமான கூட்டணி எப்படி ஏற்றுக்க முடியும்? 10 சீட்டு கொடுத்துருக்காங்களே பாஜக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 சீட்டு கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த 10 தொகுதியில் எங்கெங்கே அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கோ அதை பூரா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பாஜகவுக்கு இந்த கூட்டணியால் என்ன லாபம்?
அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், விஐபி தொகுதியை பாஜக இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க விஐபி தொகுதியாக வாங்கி வாங்கி தோப்பாங்க. போன நீங்கள் போன எம்பி தொகுதியில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை வாங்கினாங்க. மத்திய சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாச்சும் ஓட்டு வங்கி இருக்கா? எதுக்கு மத்திய சென்னையை கேட்குறாங்க? தயாநிதி மாறிட்ட நின்று தோக்குறதுக்காக அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு இன்டைரக்ட் ஒப்பந்தம், மறைமுகமான ஒப்பந்தம். அதுக்கப்புறம் இவர் இதில் வந்து சேப்பாக்கில் உதயநிதி நின்னார் இல்லை, சேப்பாக்கையான் தப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வாங்கினாங்க சட்டசபையில். அங்கே சேப்பாக்கில் அது இதுக்கு இவங்களுக்கு எதுவும் ஓட்டு இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு இருக்கா? சேப்பா கேட்டு வாங்கி தோத்தாங்க. ஐ பெரியசாமி திண்டுக்கல்ல ஆத்தூருங்கிற தொகுதியில் நிற்கிறாரு. அதை கேட்டு வாங்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. டெபாசிட்டே போச்சு. போன எம்பி ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 1.5 லட்சம் மிகப்பெரிய ஜெயிச்சாரு. வேணும்னே தோத்தாங்க. இவங்ககிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த விஐபி தொகுதியை வாங்கிட்டு தோக்குறது அவங்களோட ஒரு எலெக்ஷன் டாக்டிக்ஸ். இந்த தடவை நான் பல தடவை இன்டர்வியூவில் சொன்னேன், பாஜகவுக்கு சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி சீட்டு கேட்டாங்கன்னா ஒரு வேளை தொகுதி உடன்பாடு வந்து மத்திய சன்னம் கொடுக்காதீங்க, அரக்கோணம் கொடுக்காதீங்க, இங்கே ஜெகத் வச்சேன், ஸ்ரீபதங்கள் கொடுக்காதீங்க, டிஆர் பாலு விஇபி தொகுதியாக கேட்பாங்கன்னு கரெக்டாக 3 தொகுதியும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது 3 தொகுதியும் அவங்க தோக்க போகிறாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவங்க அங்கே பணமே கொடுக்க மாட்டாங்க வேட்பாளருக்கு. மத்திய சென்னையில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தாங்க போன எம்பி இதில் சாம்பாள். ஆமாம், ஷாம் அவருடைய உறவினர் வந்து அட்வொகேட். அவர் என்கிட்ட ஒரு விஷயமா பேசும்போது நான் கேட்டதில் 1 கோடி ரூபா அவரை செலவு பண்ணார். அவர் கடைசி வர பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து 1 பைசா அவருக்கு கொடுக்கல, வேணும்னே தோக்க வச்சாங்க. மத்திய சென்னையில் இரட்டையிலையை கொடுத்தா தயாநிதிமாரும் ஜெயிக்க முடியாது. 2014 விஜயகுமார்னு ஒரு சின்ன யங்ஸ்டரை ஜெயலலிதா அட்ரஸே இல்லாதவரை நிறுத்தினாங்க. 20,000 ஓட்டில் ஜெயிச்சிட்டார். தயாநிதிமாரும் தோத்தார். அதிலிருந்து அவருக்கு பயம் என்னென்னா இரட்டையிலையும் இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான். இப்போ தேமுதிகவும் பாருங்கள், அவங்களும் மத்திய சென்னையை கேட்டு வாங்கியிருக்காங்க அண்ணாதிமுக இருந்து. அப்போ இவங்க எல்லாமே கூட்டணி தான். அண்ணாதிமுக உங்களுக்கு இப்போ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் முக்கியமான விஐபிட்ட எதுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த விஜயகுமார் ஜெயிச்ச தொகுதி இல்லை, எடப்பாடி எதுக்கு போய் தேமுதிகவுக்கு கொடுக்குறீங்க? மத்திய சென்னை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்ச தொகுதி இல்லையா? 2014 அண்ணாதிமுக ஜெயிச்ச தொகுதி தானே தயாநிதிமாரனே, அந்த தொகுதியை எதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கன்னா? அப்போ நீங்கள் 3 பேருமே கூட்டு கலவாணிகள். ஒரு விஐபிட்ட தோக்கிறது ரெட்டையிலேயே கொண்டு போக மாட்டேங்கிறீங்களா இங்கே? ஸோ இப்படித்தான் அரசியல் சதுரங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளெல்லாம் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் என்னுடைய. நீங்கள் இப்போ அண்ணாதிமுக தொகுதி எடுத்துக்காங்க, ராயபுரம் மனோவை போய் வட சென்னையில் போடுறாங்க. ராயபுரம் மனோ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தமாகால இருந்து வந்தவர் நினைக்கிறேன். அவர் அடியாளாக அவங்களை யூஸ் பண்ணாங்க. ராயபுரம் மனோவை காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்த கூட்டு இது குரூப் இருக்கு, குரூப்பிசம் இருக்குல்ல, ஒரு குரூப்பும் இன்னொரு குரூப்பும் சண்டை வந்தால் ராயபுரம் மனோவை கூப்பிடுவாங்க, அவர் அடியாளை கொண்டாந்து உடைப்பார். இவங்களை சத்தியமூர்த்தி பவனை இதுக்காக உபயோகப்படுது. காங்கிரஸ்காரர்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறது பொய்யானு. அவர் எப்போ அண்ணாதிமுகவுக்கு போனார்டே தெரியாது. அவரை கொண்டு போய் வட சென்னையில் நிறுத்துறாரு எடப்பாடி, எப்படி ஜெயிப்பார்? அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் ஏற்கனவே. கலாநிதி அவர் வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமிக்கு இங்கே கெட்ட பேர் போனதோட அவர் எதுவும் செய்யலைன்னு அவரை நிறுத்தியிருக்காங்க. ஒரு பலமான கேண்டிடேட்டை நீங்கள் போட வேணாமா? இப்போ ராயபுரம் மனோவை போய் போடுறீங்க. மதுரையில் கொண்டு போய் டாக்டர் சரவணன், அவர் திமுகவில் இருந்தார், பிஜேபிக்கு வந்தார், அண்ணாமலைக்கெல்லாம் மாலை மலர் மாலை போட்டு மலர் மாலைலாம் தூணார், அப்புறம் திட்டிட்டு ஏடிஎம்கே வந்தார். உடனே அங்கே எத்தனை ராஜன் செல்லப்பா இருக்கார், செல்லூர் ராஜா இருக்கார், மதுரையில் பெரிய ஆளுங்க நிறைய இருக்காங்கல்ல ஏடிஎம்கேல. ராஜன் செல்லப்பாவும் சரி, செல்லூர் ராஜாவும் சரி, எம்எல்ஏவாக இருக்காங்களே சார். எம்எல்ஏவாக இருக்காங்க சார். ராஜன் செல்லப்பா ஒரு பையனுக்கு கேட்டாரா? நீங்கள் தான் இப்போ தனபால் பையனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டீங்களே, சபாநாயகர் தனபால் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல நீலகிரி. அப்போ ராஜன் செல்லப்பா அவ்வளோ மன்றாடினார, காலில் விழுந்து இது பண்ணி கேட்டார், அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல? ஏன் திமுகவிலேருந்து பாஜகவிலேருந்து வந்து ஒரு ஆள் கொடுக்குறீங்க? அப்போ தொகுதி இதே 33 தொகுதி அறிவிச்சிருக்காங்க அதிமுக வேட்பாளர்கள். நான் பார்த்துட்டேன், அத்தனையும் தோத்து போகும் வேட்பாளர்கள் அப்படி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ராம்நாடு போட்டிருக்காங்கன்னா யாரோ போட்டு அட்ரஸே இல்லை. அங்கே ஒரு முஸ்லீம் இருப்பார் அன்வர் ராஜா, அவருக்காச்சும் இங்கே கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. செல்வாக்கு இருக்கிற ஆளுங்கள் எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே மிகப்பெரிய இது கூட்டணியில் குழப்பம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வந்து எந்த அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கல. ஒரு 4 மெம்பர் போட்ட குழுவோ போட்டார். யார் யாரே? வேலுமணி,
தங்கமணி முனுசாமி இந்த இவர் திண்டுக்கல் சீனிவாசன், இந்த நாலு பேத்துக்குள்ள நாலு கோஷ்டி, இந்த நாலு பேர் கூட்டணி தான் வேட்பாளரை முடிவு பண்ணுது. எடப்பாடிக்கே எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு இதில் வந்துக்கிட்டு தப்பான வேட்பாளர்களை போட்டு, செல்வாக்கு இல்லாத வேட்பாளர் போட்டு ஒரு தொகுதி விட அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் பாஜக, பாஜக இவர் ஒரு சீட்டு கேட்குறாரு தினகரன், இல்லை இல்லை ரெண்டு சீட்டு வாங்கிக்க அப்படின்னா என்ன போட்டியிட ஆள், ரெண்டு சீட்டு வாங்கிக்கங்கிறாங்க தினகரனுக்கு. அவரே சொல்ல நான் ஒன்று தான் கேட்டேன், இல்லை இல்லை ரெண்டு வச்சுக்கங்கிறாங்கண்ணா. நீங்கள் இதுவரை பல தொகுதி இது கூட்டணி விஷயத்த பல விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூட்டணி கட்சிகள் கேட்கறத விட கம்மியாக தான் கொடுப்பாங்க, கூட்டணி கட்சி கேட்கறத விட அதிகமாக கொடுக்குறாங்கன்னா பாஜக கூட்டணியோட நிலைமை எப்படி இருக்கு? பாஜக கூட இருப்புங்க, இவருக்கு கொடுத்துருக்காங்க ஏசி சண்முகத்துக்கு ஒரு சீட்டு, ஒரு சீட்டு. அவர் இருக்கிற கட்சி வந்து நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி. எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டை போய் பாருங்கள், இந்த நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டியை எப்போவோ இதை விட்டு தூக்கிட்டாங்க, பதிவாக பதிவை விட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஒரு அரசியல் கட்சியே இல்லை, அதுக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு அதுக்கு ஒரு சீட்டு. அப்புறம் தேவநாதன், அவருக்கெல்லாம் எங்கேயுமே செல்வாக்கு இல்லை, தேவநாதனுக்கு எங்கே செல்வாக்கு, அவருக்கு ஒரு தொகுதி. இப்படி தாரை வாத்து கொடுத்துக்கிட்டு ஆள் இல்லாமல் பாஜகவில் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க, இதுக்கு பேர் கூட்டணியா? திமுக எவ்வளவு இதுவாக கரெக்டாக அந்த ஒம்பது கட்சியை கரெக்டாக கையில் வச்சு எல்லாத்துக்கும் பணத்தையும் கொடுத்து இதையும் கொடுத்து தொகுதி பங்கீடை பற்றி எந்த பிரச்சனையும் வராமல் முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல. அதனால் இப்போ நீங்கள் இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம், எடப்பாடியாரை வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து அதாவது ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் முக்கழுத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதிமுகவில் முக்கழுத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது எடப்பாடியார் மேலே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ செலக்ட் பண்ண போட்டதில் முக்கழுத்து சமுதாயத்தை கவர் பண்ணுற மாதிரி எதுவுமே செய்யலை. கேண்டிடேட்டில் இப்போ நாடாளுமைப்புகள்லாம் திமுகவை புறக்கணிப்பு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடியா அதிமுகவுக்கு பேசே முக்குளத்தகவுகள் தான். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அருப்புக்கோட்டையில் நின்னார், ஜெயிச்சார். செகண்ட் வந்து மதுரை மேற்கில் நின்னார், ஜெயிச்சார். மூணாவது ஆண்டிப்பட்டியில் நின்னார். அதிமுக நிலை முக்குளத்தோருக்கு சாதாரணமான கட்சிங்கிற ஒரு இமேஜ் உண்டா இல்லையா? ஜெயலலிதா அவங்க எங்கெங்கெல்லாம் தோத்துட்டு பல்கூரிலெல்லாம் தோத்துட்டு திரும்பி ஆண்டிப்பட்டியில் போய் தான் ஜெயித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு பேசே இப்போ முத்துராமலிங்க தேவருக்கெல்லாம் அந்த தங்கத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, தங்க கவசம் கவசம். அவங்க பேசே வந்து முக்குளத்தோர் தான், முக்குளத்தோர் எப்போவுமே ஆதரவு கொடுப்பாங்க. அந்த இடத்துல எடப்பாடியார் வந்து கோட்டை விட்டு முக்குளத்தோரை திரும்பி இது பண்ணுற மாதிரி நாங்கள் ஒன்றும் எதிரானவர்கள் இல்லைங்கிற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கணும் இல்லையா? இல்லையா? அப்போ என்ன ஆயிடுச்சு, முக்குளத்தோர் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும். காரணம் எடப்பாடி ஒரு ராஜதந்திரமும் தெரியாமல் அவர் பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுகங்கிற மாபெரும் மனிதர் ஆரம்பித்த கட்சியை ஒன்றுமே நடத்த தெரியாமல் கொண்டு போயிருக்காங்க. ஓபிஎஸ் கதை பாருங்கள், ஓபிஎஸ்க்கு இன்னும் முடிவாகலை. தாமரையில் நிற்க சொல்கிறாங்க ஓபிஎஸை, ஓபிஎஸ் வந்து முடியாதுங்கிறாரு. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், எவ்வளோ பெரிய அதிமுக முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளவு தன்மானத்தை இழந்து அங்கே போய் தவிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள். தினகரன் எல்லா தொகுதியிலையும் ஆளை நிறுத்தினார் ரெண்டுதில், இப்போ ஒரு தொகுதி போதும்னு அங்கே போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கார். ஸோ ஓபிஎஸ்ஸை அத்தனை பேரை வந்து நிற்க வச்சாங்களே முதல் இப்போ பிரைம் மினிஸ்டரை பார்க்க ஓபிஎஸ்ஸை நிற்க வச்சாங்களே. ஒரு தமிழருவி மணியை நேற்று வந்து தமிழருவி மணியனை நிற்க வச்சிங்கல்ல நீங்கள், ஓபிஎஸ் எவ்வளோ காலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை நிற்க வச்சிங்களா? நேற்று வந்து சரத்குமார் வந்துக்கிட்டு இது பிரதமரை போய் கை கொடுத்து ராஜியாட்டை கை கொடுக்க வைக்கிறாரு. யார் இவர் இந்த முன்னாள் மந்திரி முன்னாள் தலைவர் முருகன் சரத்குமாரை போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஓபிஎஸ் உங்களை மாதிரி இவங்களெல்லாம் இது பண்ணி விட்டாங்க. சரத்குமாருக்கு என்ன ஓட்டு வாங்கியிருக்கு? ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு கூட வாங்க முடியாது. போன தடவை கமலஹாசனோட 26 தொகுதியில் நின்று அத்தனையிலையும் டெபாசிட் காலி. அப்படியாலும் நீங்கள் பெரிய ஆளாக்கி பிரதமர்கிட்ட போய் கொடுக்குறீங்க. இவரை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசை கொண்டாந்து பிரதமர் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. எந்த திசையில் பாஜக போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே. உங்கள் அதுதான் எனக்கு என்ன போய் தெரிச்சல்னா, எல்லாம் சேர்ந்து டிஎம்கேக்கு மலர் மாலை போட்டு அவங்கள வரவச்சிருவீங்க. இருக்க 21 தொகுதியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியாக இருக்கிறது அரசியல் சாதுரியங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் பாஜகவுக்கும் சரி, பாஜகவுக்கு நான் எழுதி கொடுக்குறேன், 5 தொகுதி இருக்கிற
அஞ்சு தொகுதியில் அதிக ஓட்டு வாங்குவாங்க, ஜெயிக்க முடியாது. உங்கள் கூட்டணி பலம் திருநெல்வேலியில் அதிக ஓட்டு விழுந்தால் கூட்டணி பலம், நான் ராமநாதத்தை சேர்ந்துவேன், ராமநாதில் உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு விழுங்க, கூட்டணி பலம். ஜான் பாண்டியன் போய் சேர்க்குறீங்களே, ஜான் பாண்டியன் சேர்த்தீங்கன்னா மற்ற ஜாதிக்காரங்க போட மாட்டாங்களே, போட்டு பாருங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு அரசியலே தெரியல, பாஜகவுக்கு சவுத்தில் இருக்கிற நிலைமையும் உங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்டாலின் வந்து சேர்த்தார் அவங்களெல்லாம், இதே ஜான் பாண்டியன் தான் போனாங்க, யாரையுமே சேர்க்கலை. அவர் கொஞ்சம் அரசியல், இவங்க மூணு இவங்களை விட அவர் கொஞ்சம் அரசியலை தெரிஞ்சு வச்சுருக்காரு, தொகுதி விஷயங்கள் எல்லாம். ஸோ இந்த மாதிரி இவர்கள் அமைத்திருக்கிற பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி, அதில் அதிமுக அவர் எடப்பாடி வந்து வேணுன்னே தோக்கணுமோ தோப்போம் அப்படிங்கிறதுக்காக போட்ட மாதிரி எஸ்டிபின்னு ஒரு கட்சிக்கு கொடுக்குறாருங்க அதிமுகவில். எஸ்டிபி கட்சி தேர்தலில் பதிவாயிருக்கான்னு பாருங்க, இதில் பதிவாயிருக்கான்னு பாருங்க. திண்டுக்கல்ல தொகுதி கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் போய் ஒரு கட்சியை பதிவாயிருக்கான எடப்பாடியை போய் பார்க்க சொல்லுங்க. கிருஷ்ணசாமிக்கு போய் தென்காசி கொடுத்துருக்காரு. கிருஷ்ணசாமி கொஞ்சம் படித்தவர், நாகரிகமானவர், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நாகரிகமானவர். தென்காசியில் ஜெயிக்க முடியாத தென்காசி விஷயமே வேறையே, தென்காசியில் முக்குளத்தூர் ஓட்டு நிறையா இருக்குது. முக்குளத்தூருக்கும் நம்ம பட்டியல் வந்து உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய ஒரு தொகுதி தென்காசி. அங்கே கொண்டு போய் நீங்கள் ஒரு முக்குளத்தூர் சைடில் இருக்கிற ஒரு கட்சியை பக்கபலமாக வச்சுக்கிட்டு கிருஷ்ணசாமி நின்னீங்கன்னா ஜெயிப்பாங்க. தென்காசி தனித்தொகுதி நினைக்கிறேன் சார், தனித்தொகுதி. அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் முக்குளத்தூர் கட்சிகளோட நீங்கள் ஒரு உறவை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை நிறுத்தினீங்கன்னா நமக்கு நம்ம நம்ம இவங்க உங்களுக்கு உறவாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தவிர பட்டியலினத்து மக்களை ஒருத்தர் அதிமுகவில் நிறுத்தினா ஓட்டு போடுவாங்க. இல்லை இப்போ இவரை நீங்கள் கிருஷ்ணசாமியை போட்டிங்கன்னா நம்ம முக்குளத்தூர் கட்சி வந்து எடப்பாடியோட உடன்பாடோடு இருக்காங்க, எடப்பாடி தான் இருக்கார் அப்படின்னா கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போடுவாங்க முக்குளத்தூர். நீங்கள் அவரை பகையாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரதிநிதித்துவமே கொடுக்காம இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அப்போ தான் சொல்கிறாங்க அவர், அதாவது பாஜகவுக்குள்ள வந்து பல சமூக தலைவர்கள் இருக்காங்க, ஸோ அந்த போட்ட கால்குலேஷன் சரியாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக தென்காசிக்கு நாங்கள் அடித்து சொல்கிறேன், அங்கே தலித் மக்களும் பட்டியலினத்து மக்களும் முக்குளத்தோரும் அதிகம் ரெண்டு பேரும். அங்கே உள்ள சூழ்நிலை அடிக்கடி மோதிக்குவாங்க. அப்போ கூட கிருஷ்ணசாமி அறிக்கை விட்டார் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி இவங்க திருந்த மாட்டாங்கிறாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன், அந்த ஜாதியில் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு தப்பை பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஜாதியவும் நீங்கள் ஏன் தப்பாக பேசுகிறீங்க? யாரோ ஒரு நாலு பேர் பண்ணாங்கங்கிறதுக்காக அதில் வந்து லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, அத்தனை பேர் மனசையும் ஏன் புண்படுத்துகிறீங்க? தப்பு செய்கிறவங்க ஒரு ஜாதின்னு இருப்பாங்கன்னு சொன்னேன். அங்கே தென்காசியில் இருக்கிற நிலைமை இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பட்டியலினத்து மக்கள் ஓட்டு முக்குளத்தூர் ஓட்டு ரெண்டும் சேர்ந்து வாங்குறவங்க தான் இங்கே ஜெயிக்க முடியும். இப்போ எடப்பாடி பண்ணது இவங்களை பக்காவாக ஒதுக்கிட்டார் முக்குளத்தூர். ஸ்ட்ராட்டஜியே இல்லைங்க அவர்கிட்ட எடப்பாடி. திமுகவுக்கு அந்த ஓட்டு வந்துருமா சார்? ஆமாம், பிரிஞ்சிரும்ல ஓட்டு. பாஜகவுக்கு பிரியும், பாஜக இங்கே நிறுத்த போகிறாங்க தென்காசியில், பாஜகவுக்கு பிரிஞ்சிடும், இவங்களுக்கு பிரிஞ்சிடும், திமுக ஈஸியாக வந்துடுவாங்க. அதனால் இந்த கூட்டணி எதுலேயுமே ஒரு அக்கறை காட்டாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு எடப்பாடி எதுலேயே தெரியல. ஜெயலலிதாலாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் விரல் முனையில் வச்சுருப்பாங்க அங்கே ஒவ்வொரு தொகுதியும். எடப்பாடியை கூப்பிட்டு கேளுங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை ஜாதிக்காரர் எத்தனை பேர் இதுன்னு கேளுங்க. இப்படி ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலினுக்கு சாதகமாக இவங்க இருக்காங்க, இவங்க அறியாமையோடு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கும் இவர்கள் வந்து பெரிய அளவில் பாஜக கூட்டணி ஓட்டை வாங்க முடியாது, அதிமுகவும் ஓட்டை வாங்க முடியாது, ஸ்ட்ராட்டஜிங்கிறது இல்லை. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமகவும் சரி தேமுதிகவும் சரி ராஜ்யசபா சீட்டை வந்து கேட்டிருந்தாங்க அதிமுக கிட்டேருந்து. அதற்கு பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெற்றிலை பாக்கு மாற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது, தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்களே சார் இந்த ராஜ்யசபா குறித்து. அதுதான் எடப்பாடி, மெகா கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும்னாரு. இப்போ என்ன மெகா கூட்டணின்னா தேமுதிகவும் இந்த எஸ்டிபிங்கிற முஸ்லீம் கட்சியும் கிருஷ்ணசாமியும் தான் பெரிய மெகா கூட்டணி. கூட்டணியில் போட்ட விட்டார், அதுவும் அவங்களுக்கு எவ்வளோ 50 கோடி அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அதெல்லாம் மறைமுகம் தானே செய்வாங்க. 50 கோடி கேட்டதாகவும் அதுக்கு எடப்பாடி கொடுத்துட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. ரெண்டாவது ராஜ்யசபா சீட்டு 5 தொகுதி, 5 தொகுதியில் மத்திய சென்னை. அது எடப்பாடியும் அவங்களும் பேசி அவங்க தயாநிதிமாரன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்கன்னு எடப்பாடி உங்கள்கிட்ட சொல்லி எவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. போனதுலேயும் எடப்பாடி இதை தான் பண்ணார், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய சென்னையை கொடுத்து இவங்களை ஜெயிக்க வச்சாங்க. இப்போ ஒருத்தர் நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆரின் வரலாற்றுலேயோ ஜெயலலிதா மேடம் வரலாற்றுலேயோ
தங்களுடன் கூட்டணி வைக்கும் எதிர்கட்சிக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்து யாரோடையாச்சும் கூட்டணி சேர்ந்தாங்கதான் இல்லை அவங்க சரித்திரம் எப்படி? அப்போ நீங்கள் அண்ணாதிமுகவை வழிநடத்தக்கூடிய சரித்திரம் எப்படி? அண்ணாதிமுக எம்ஜிஆர் உயிர் எழுதினார், என்ன எழுதினார் தெரியுமா? என் கட்சி வந்து பிளவாயி இது இல்லாமல் வரும்போது நான் கட்சிக்கு எழுதின சொத்துக்கள் திரும்பி வேற ஆளுக்கு போகணும்னு எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இடது எடப்பாடி கொண்டு வந்துட்டாருங்கிறது தான் இன்னைக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இவர் ஓபிஎஸ் போய் அங்கே அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்காரு பாஜகட்ட. இவர் வந்துக்கிட்டு பாஜகவுடைய ஐக்கியமாகி ரெண்டு சீட்டை வாங்கிட்டு போயிட்டார் தினகரன். சசிகலா நாங்கள் ஒன்றா சொல்வோம் ஒன்றா சொல்வோன்னு அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியா அது எந்த திசையில் போகிறோங்கிறது தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கும் பணத்தையும் கொடுத்து ராஜ்யசபா இதையும் கொடுத்து செல்வாக்கு இல்லாத கட்சிகளோடு வச்சு அதிமுகவை நாசம் பண்ணிட்டார். எம்ஜிஆருடைய கட்சிக்கு வந்து மூடு விழா நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி. எம்ஜிஆர் எப்படி உருவாக்கினாருங்கிறது தான் எங்களுக்கு தெரியும். இப்படி ஆட்கள் வந்து அதை வந்து இப்போ வந்துட்டாங்கிறது வந்து எம்ஜிஆர் பக்தர்களுக்கு நான் வேதனையோடு தெரிவிச்சுக்கிறேன். அதிமுகவிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலை அவர்களை சுற்றி நிறைய பவர் சென்டர் இருக்காங்க, குறிப்பாக எழும்புருகன் இருக்காரு, அதே போல் முன்னாள் பாஜக மாநில தலைவர், அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர், கவர்னராக இருந்த தமிழிசை அவர்களும் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க, வேட்பாளராக போட்டி போட போகிறாங்க. என்ன சார், அண்ணாமலையை சுற்றி ஒரு பவர் சென்டர்கள்? பவர் சென்டரில் அங்கே அண்ணாமலை பெரிய அங்கே வந்து பிஜேபியில் பல பவர் சென்டர் வந்துருச்சு. எழும்புருகன் எல்லாம் ஒரு திறமையான ஆளே இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியுங்க. அவர் வக்கீலாக இருக்கும்போது வக்கீல்லையே அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, வக்கீல்லையே அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவரை கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் அவர் பேசிக்கு ஆர்எஸ்எஸ்காருங்கிறதுக்காக அவரை போய் தலைவராக்கி, அவருக்கு போய் ராஜ்யசபா மெம்பராக்கி, அவருக்கு போய் மந்திரி பதவி கொடுத்து இவளையும் வச்சுட்டா இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் அண்ணாமலைக்கு அதிகாரம் இருக்கிறத அவர் விரும்பலை. அண்ணாமலைக்கு இது பாஜகவில் ஒரு கூட்டணி குழு போட்டாங்கல்ல, அதில் அண்ணாமலையே இல்லையா? அண்ணாமலை எவ்வளவு நடப்பா இனமெல்லாம் போய் கிட்டத்தட்ட 7-8 மாதம் கூட கடுமையான வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தால் கூட்டணி குழுவில் அவர் பேர் இல்லையே, அவங்க இஷ்டத்துக்குள்ளே போடுறாங்க. இந்த இதுக்கெல்லாம் 10 சீட்டு இது இதெல்லாம் கொடுத்தது பூரா முருகன் பண்ணது, முருகனும் ஆனந்தி சீனிவாசனும் பண்ணது. ஆனந்தி சீனிவாசன் வந்து திமுகவுக்கு ஜாலிடா அவங்க, அவருக்கு அம்மா ஆனந்தி சீனிவாசன் திமுகவுக்கு ஜாலிடா தானே. ஒன்றிய ரசன் எல்லாம் பேசினாங்க அவங்க, திமுகக்காரன் பேசுகிறதெல்லாம் ஒன்றிய. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஸ்டாலினை போயிடுறது தான் அவங்களுக்கு வேலை. அப்படி அழகு பிஜேபியில் வச்சுக்கிட்டு கூட்டணியில் உள்ளே வச்சிங்கன்னா எப்படி இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம்? பவர் சென்டர் அண்ணாமலையே ஒதுக்கிட்டாங்க. இப்போ 10 சீட்டுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி பேசுனது முருகன் தான். முருகன் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன வருது, அண்ணாமலை வச்சு கையெழுத்து போடுங்கன்னு ஒன்று அண்ணாமலை வேறு வழி இல்லை, போய் அங்கே விழுந்து சாப்பிட்டு அவங்க காலிலே விழுந்து கும்பிட்டுட்டு ராமதாஸ் அவங்க மனைவி காலில் விழுந்து கும்பிட்டார்ல தெரியுமா, கும்பிட்டுட்டு ராமதாசை வந்து வரலாறு வந்து அவர் திரைப்படமாக எடுக்கணும் திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்னுலாம் பாராட்டி பேசிட்டு வந்துட்டாங்க. அவங்க வன்னிய பெருமக்களுக்காக அவங்க எந்த இதுவும் செய்யலைங்க, பாடா பண்ணல. வன்னிய பெருமக்களை ஏமாத்தினவங்க வன்னிய பெருமக்கள் பல பேரோட நான் பழகியிருக்கேன். அவங்கள மாதிரி ஒரு சூதுவாதம் இல்லாத ஒரு இன்னசென்ட் அவங்க வன்னிய பெருமக்கள். வன்னியர்கள்ட்ட நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி பாருங்க, அவங்கள்ட்ட சூதுவாதம் இருக்காது, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க. நிறைய பேர் விவசாயத்தில் ரொம்ப கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. அவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே நீங்கள் கட்சி ஆரம்பித்தீங்க. எத்தனை பேருக்கு கல்வி கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க, அந்த ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு நல்ல வருமானம் வர மாதிரி கொடுத்தீங்க. 5000 கோடி நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குல்ல, இதில் சிபிஐயில் ஊழல் வழக்கு இருக்குல்ல, இதுதானே உங்களுக்கு கிடைச்சது. அப்படி இருந்தாலும் உங்கள் இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒரு கட்சியோட கூட்டணி, ஒவ்வொரு பணம் வாங்குறது, இந்த மாதிரி விவிஐபி தொகுதியில் இன்னும் தோக்குறது, இதெல்லாம் ஒரு அரசியல் வேதாந்தத்து சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம் இல்லை. அதனால தான் அரசியல் சித்தாந்தத்தை யார் சரியாக ஃபாலோ பண்ணலையோ அவங்களெல்லாம் நாங்கள் தாக்கி பேசுவோம். அப்படித்தான் நான் தாக்கி பேசுகிறேன். நாங்கள்லாம் அடிப்படையில் நாங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவன், ஜெயலலிதா மேடத்திட்ட நெருக்கமாக இருந்தவன், இந்த கூட்டம்லாம் போய் காலில் விழுந்து ஜெயலலிதா மேடத்தை பார்க்கும். எடப்பாடி இந்த கூட்டம் எல்லாம் உள்ளே போனால் காலில் விழுந்துருவாங்கங்க. நான் உள்ளே போய் காலில் விழு அதில் நான் தைரியமாக சொல்கிறேன், யாரையாச்சும் சொல்ல சொல்லுங்கள். அந்தளவுக்கு அந்த மாட்ட மரியாதை இருந்தவங்க, அவங்க என்னென்ன பண்ணுனாங்கங்கிற பல விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. சில ரகசிய டிடெக்டிவ் விசாரணைக்கெல்லாம் என்னை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க அவங்கள்ட்ட மென்டாலிட்டி எனக்கு தெரியும். இப்படி ஒரு ஒன்றுக்கு லாயக்கு இல்லாத குரூப் வந்து அந்த அதிமுகவை ஆக்கிரமிச்சுட்டு வருத்தத்துக்குரிய செய்தி. அதனால தான் நம்ம இது வருந்தி தான் அதை சொல்கிறேன். அதிமுக தொண்டர்கள் கோச்சிக்க கூடாது, வருத்தத்தில் சொல்கிறேன். அதனால தான் இப்படிப்பட்ட நிலைமை பாஜகலேயும் இந்த நிலைமை, அதிமுக கூட்டணியிலையும் இந்த நிலைமை. இது அட்வான்டேஜ் டு ஸ்டாலின்,
இவ்வளவு ஊழலையும் பண்ணிட்டு இவ்வளவு இதையும் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டாலின் வந்து 21 சீட்டில் ஜெயிக்க போகிறாருன்னா அதுக்கு இவர்கள் இருவரும் தான் காரணம். பிரிஞ்சிங்க ரைட்டு, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க. கூட்டணி எல்லாம் சாதுரியத்தோடு போடணும்ல, இல்லை கேண்டிடேட் வேட்பாளரையாச்சும் இன்னும் கரெக்டாக ஜெயிக்கிறால போடணும்ல. அதனால் இவங்கெல்லாம் இட இவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்களோ, அதிமுக வந்து ஸ்டாலினுக்கு விட்டு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு வருது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி வரதராஜன் சார்.